எதிர்பார்த்திருந்தே நானும் ஒரு பொழுது சாய கணம் கடக்காத கடிகாரமா மழை பார்க்கும் பூமி சிலர் தாடும் நேரம் அதில் ஆடும் தட்டாரு எதிரே அவ்வளோ சீன் போட்டுட்ருக்கா எப்படியோ அவங்ககிட்ட பேச போகிறதில்ல சும்மா இருப்பியா இன்னைக்கு அவங்ககிட்ட கண்டிப்பாக பேசுவான் ஏன்னா நான் பார்த்த வேலை அப்படி வந்துட்டியா ப்ளீஸ் தயவு செஞ்சு போயிடு உன்னால தான் இதெல்லாம் என்னது என்னாலையா இங்கே பாரு இது ஒன்றும் என்னோட தப்பு இல்லை எனக்கு என்னமோ செட் ஆகும் தோணலை இப்போ கூட ஒன்றும் கெட்டு போல இதோட ஸ்டாப் பண்ணிக்கும் நீ கரெக்டாக டிசிஷன் எடுக்க தெரியாமல் வந்த பசங்க எல்லாரையும் பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னால் இப்படி தான் உன்னை கேட்காமலே மீட் பண்ண சொல்லுவாங்க இப்போ வந்து என்ன சொல்லாத சரி இப்போ என்ன சொல்ல வர நான் எதுவும் சொல்ல வரல நீ தான் என்ன சொல்ல புரியோன்னு பயமாக இருக்கு நீ என்ன சொன்னாலும் சரி இன்னைக்கு நான் கண்டிப்பாக மீட் பண்ண போகிறேன் எது மீட் பண்ண போறியா இப்போ கன்ஃபார்மாக நீ செத்த போ இங்கே பாரு இப்பவும் ஒன்று கேட்டுப்போம் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி நான் வரல இந்த மேரேஜ் செட் ஆகாது சொல்லிடு ப்ளீஸ் இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எனக்கு தெரியும் தயவு செஞ்சு நீ கிளம்பு நீ மூடு நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் உன்னோட இஷ்டம் என்ன பண்ணுறியோ பண்ணிக்கும் பின்னாடி ப்ராப்ளம் வந்து நிற்காத ஹலோ ஹாய் சிவா பேசுகிறேன் மீட் பண்ணலாம்னு சொன்னீங்க ஆனால் எங்கே வரணும்னு சொல்லியே உங்களுக்கு அரோமா கேஃபே தெரியுமா யா அடையார் இருக்கே அதானே ஆ அந்த ரெஸ்டாரண்ட் தான் ஒரு 5 o'clock மீட் பண்ண சரி ஓகே நான் வந்துடுறேன் மனசோரம் எச பாடும் அடி மனதில் காதல் தன்னால் ஆடும் மனதில் இடம் பிடிக்க ஏ இதயம் அது தண்டால் போடும் எதிர்பார்த்திருந்தேன் நானும் ஒரு பொழுது சாய கணம் கடக்காத கடிகாரமா ஓடும் நேரம் நகரும் வானோ நம் இருவர் மனு சேரும் சாரி ரியலி சாரி நீங்க வந்து முன்னார ஆச்சா இல்ல 5 மினிட்ஸ் தான் ஆச்சு ஓகே ஓகே would you like to have something இல்ல இல்ல ஏதோ வேண்டாம் ஷூர் just have something waiter yes sir cold coffee ரெண்டு cold coffee ஓகே சார் ரொம்ப யோசிச்சிருப்பீங்க நம்ம இந்த மாதிரிலாம் மீட் பண்ணுவோம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை யா சீரியஸ்லி நானும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பிளாங்காக இருந்துச்சு உண்மையாக சொல்லணும்னா உங்கள் அப்பாவோட நான் கன்வின்ஸ் பண்ணிட்டேன் உங்கள் அம்மா அவனால் கன்வின்ஸ் பண்ணவே முடியல அப்புறம் ஒரு வழியாக ஒத்துக்க வச்சுட்டேன் அம்மா சொன்னாங்க ஆனால் இது இப்படி நடக்கும்னு நினைக்கவே இல்லை ஐ மீன் நீங்கள் எதுவும் பேசாதீங்க ஆல்ரெடி 1 year வெயிட் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே கண்டிப்பாக முடியாது நீங்களும் எதுவும் சொல்ல மாட்டீங்க அதான் இப்படி ஒரு டெசிஷன் வீட்டில் சொன்னாங்கன்னு தான் வந்தேன் பட் இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்டாப் இட் follow pandre you don't even ask me finally went and spoke to my parent oh okay so do you think I love
Nonsense. Any பின்னாடி சுத்திருந்தா கூட உன்னை கன்சிடர் பண்ணிருப்பேன். பட் ஆனா நவ் இட்ஸ் டோட்டலி ஃபக்ட் ஆஃப். இனி என் பின்னாடி சுத்துறது, என் பேரஸ்ட்டு போய் பேசுறது, ஏதாவது பண்ணின்னு யூ வில் ஃபேஸ் அ பிக் ப்ராப்ளம். மான் ஹேமா, நான் எங்கள் வீட்டில் சொன்னாயிருக்காக தான் வந்தேன். பட் யூ டூ ஃபாஸ்ட், யூ டோன்ட் இவன் நோ மீ. உங்கள் வீட்டில் சொன்னாயிருக்காக இதுக்கெல்லாம் ஓகே சொல்கிறது ரொம்ப ஃபன்னியாக இருக்கியா? இன்ஃபேக்ட் அந்த மேரேஜ் வேணான்னு சொல்கிறதுக்காக தான் வந்தேன். யூனோ யூ நாட் மை கைண்ட் ஆஃப் கேர்ள், யூ நாட் ஒர்க் அவுட். ஹே, ஜஸ்ட் டூ மீ அ ஃபேவர், நான் எங்கள் வீட்டில் போய் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி நீயும் உங்கள் வீட்டில் போய் என்னை பிடிக்கலன்னு சொல்லிடுறேன். ஏன்னா நான் மட்டும் சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. ஹே, என்னாச்சு? ஐ ட்ராப் யூ. ஓ மனசுல பாயும் ஒரு சோகம், இது மறைந்தே போகும் கனவாகும். இந்த நசத்துல சேரும் ஒரு மாயும், இது இலையுதிர்காலம் நிலை மாறும். இது மறைந்தே போகும் வைக்காலம் கூடும் அந்திவானம், அதை பார்த்து மழை துளியாய் குரல் போடும். இலை உதிரும் காலம் இருமரமும் வாடும், இரு இதயம் சேர தளிராடும். வழி மறந்த ஓடம் இரு உயிர தேடி கரு சேரும் நேரம் என்னமா. இப்போதான் உங்களை ரெஸ்டாரண்ட்ல பார்த்தேன். ஐ ஓகே, விடுங்க, எல்லாம் சரியாயிடும். அங்கே பாருங்க, அவனை ஃபீல் பண்ணுறான். நான் போகும்போதே சொன்னேன், வேணாண்டா ஒத்துக்க மாட்டான். படா சிரிச்சிட்டிங்க, இப்போ கோமாலன்னு நினைக்கிறேன். கோமா? நானும் சொன்னேங்க, நீ ஃபஸ்ட்டு எதுவும் பேசாத, என்னோட பேச்சை கேளுன்னு. இங்கே கேட்டா பாருங்க. ஒரு ஐடியா, நான் வந்து அவனை பேச சொல்கிறேன் அவங்ககிட்ட. நீங்கள் ஜஸ்ட் அவனை ரிப்ளை மட்டும் பண்ண சொல்லுங்க போதும். ஓகேவா? சரி. டேய் டேய், அவகிட்ட நான் பேசிட்டேன், நீ ஜஸ்ட்டு போய் ஒரு ஹாய் மட்டும் சொல்லு. அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் தானாக ஸ்டார்ட் ஆகிடும். எனக்கு என்னமோ இந்த பொண்ணு தான் தோணுது. போதும் ஹேமா, இன்னும் எவ்வளோ நேரம் ஆள போகிற? சரி, இங்கே பாரு, அவன் வந்து உன்கிட்ட பேசுவான். ஜஸ்ட் நீ அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணால் மட்டும் போதும். எனக்கு என்னமோ இந்த பையன்தான் தோணுது. போடும் நேரம் நகரும் வானம், இருவர் மனுஷரும் தூரம் போகும் கிளியே நில்லு, நம் இருவர் வழி எதிர்பார்த்திருந்தேனும் சிறுக்காடும் நேரம் அதில் ஆடும் தட்டாரு. மனசோரம் எசப்பாடும் அடிமனதில் காதல் தன்னாலாடும். ஓ மனதில் இடம் பிடிக்க ஏ இதயம் அது தண்டால் போடும். எதிர்பார்த்திருந்தேன் நானும் ஒரு பொழுது சாய கணம் கடக்காத கடிகாரமா. ஓடும் நேரம் நகரும் வானம், நம் இருவர் மனம்
நம் இருவர் மனு சேரும் காலம்.